ஹாய் எப்ரிவன் இன்றைக்கி நம்ம ஆகஸ்ட் லெவன் அண்ட் டுவெல் கரண்ட் அஃபேஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் பங்களாதேஷ் ஒரு புது வார் மெமோரியல் வந்து கட்டப்போகிறாங்க இந்தியன் சோல்ஜர்ஸ்காக அது வந்து கட்ட இருக்கிறாங்க இது எதுக்காக அப்படின்னா பங்களாதேஷ் வந்து இண்டிபெண்டன்ஸ் பாகிஸ்தான் கிட்டிருந்து நைன்டீன் செவன்ட்டி ஒனில் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருக்கும் ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸ் டைமில் வந்து இந்தியன் சோல்ஜர்ஸ் யாரெல்லாம் வந்து பங்களாதேஷ்காக போராடி இறந்தாங்களோ அவங்க நினைவாக வந்து இந்த வார் மெமோரியல் கட்ட போகிறாங்க அடுத்தது இந்திரா வேன் மிட்டன் யோஜனா அப்படிங்கிற இந்த ஸ்கீமை வந்து சட்டீஸ்கர் சிஎம் புபேஷ் பகேல் அவர் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு சத்தீஸ்கர்கில் தான் வந்து இந்த இந்திரா வேன் மிட்டன் யோஜனா அப்படிங்கிற இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க இது எதுக்காகன்னா ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸில் வந்து சட்டீஸ்கர் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காரு அடுத்தது ஆத்ம நிர்பர் பாரத் சப்தா அப்படிங்கிற ஸ்கீமை வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு இது எதுக்காக அப்படின்னா டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்தியாலேயே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது லான்ச் பண்ணியிருக்காரு ஸோ இது இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஒன் வெப்பன்ஸ் வந்து இம்போர்ட் இம்போர்ட் ஆகி வரதை வந்து ஸ்டாப் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து ஆகஸ்ட் நயன் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு அடுத்தது மெடிசின் வேன் ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பீகாரில் வந்து ஃப்ளட்டாக இருக்குது இல்லையா ஸோ அந்த ஃப்ளட் விக்டிம்ஸுக்காக இந்த மெடிசன் வேன் அப்படிங்கிறத ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அர்ஜுன் முண்டா வந்து லான்ச் பண்ணியிருக்காரு அடுத்தது ஜக்தல்பூர் சட்டீஸ்கர் ஸோ இதுதான் வந்து இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் அர்பன் பீப்புளுக்கு ஃபாரஸ்ட் லேண்டுக்கான உரிமைக்கான ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்கு ஸோ எங்கே அப்படின்னா ஜக்தல்பூர் சட்டீஸ்கர் சட்டீஸ்கர் சிஎம் புபேஷ் பகேல் ஸோ அவரு தான் வந்து இந்த மாதிரி இந்தியாலேயே முதல் முறை ஒரு முனிசிபல் கார்ப்பரேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறது ஜக்தல்பூர் சட்டீஸ்கர் அடுத்தது சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜுரிஸ்டிக்ஷன் சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ வந்து ஹிந்து சக்ஸஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் வந்திருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து அமெண்ட் பண்ணி டூ தௌசண்ட் ஃபைவ்ல கொண்டு வந்திருப்பாங்க அந்த டூ தௌசண்ட் ஃபைவ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா விமனுக்கும் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ என்ன ஜட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த டாட்டர் வந்து டூ தௌசண்ட் ஃபைவுக்கு முன்னாடியே வந்து பிறந்திருந்தாலும் இந்த இந்த ரைட் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னொன்று என்னென்னா இஃப் த ஃபாதர் வந்து அந்த டூ தௌசண்ட் ஃபைவ் அப்போ அந்த ஃபாதர் வந்து அலைவாக இல்லைன்னா கூட இந்த ரைட் வந்து பொருந்தும் அதாவது டாட்டர்ஸுக்கு ஈக்குவல் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க அடுத்தது வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு கோவிட் வேக்சின் வந்து கண்டுபிடிச்சிருக்க ரஷ்யா சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்புட்னிக் ஃபைவ் அப்படின்னு வச்சுருக்காங்க ஸோ ரஷ்யாவுடைய பிரசிடண்ட் விளாடிமிர் புட்டின் தான் வந்து இதை சொல்லியிருக்காரு ஸோ இ இது பார்த்திங்கன்னா இப்போ டுவெண்ட்டி கண்ட்ரீஸுக்கு மேலே வந்து கிட்ட ரஷ்யா கிட்டே ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த புது வேக்சினை ஒன் பில்லியன் டோஸஸ் கிட்ட அவங்க வந்து ரெக்வஸ்ட் மட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது 77 செவன் நியூ பட்டர்ஃப்ளை ஸ்பீஷியஸ் வந்து மதிரன் மும்பையில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்தது ஜவஹர்லால் நேரு Tropical பொட்டானிக் கார்டன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஸோ இது வந்து பல பலோடு அதாவது கேரளாவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் ஸோ இவங்க வந்து ஒரு புது ஸ்பீஷியஸ் அதாவது ஒரு புது மர species வந்து அடிஷியா ராமசுவாமி அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அக்காமலை ஃபாரஸ்ட் ஆனைமலை டைகர் ரிசர்வ் தமிழ்நாடு ஸோ தமிழ்நாட்டில் தான் வந்து இது கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா அடிசியா அப்படிங்கிற அந்த ஸ்பீஷஸுக்கு வந்து அடிஷியா ராமசுவாமின்னு வச்சுருக்காங்க ஸோ இது எதுக்காகன்னா டுவெண்ட்டி செஞ்சுரியில் இருந்த பொட்டானிஸ்ட் எம் எஸ் ராமசுவாமி ஸோ அவருடைய நினைவாக இதுக்கு வந்து இந்த பேர் வச்சுருக்காங்க அடுத்தது சுரக்ஷா அப்படிங்கிற ஒரு நேஷ்னல் போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா ஹியூமன் எலிஃபெண்ட் கான்ஃப்ளிக்டை வந்து குறைக்கிறதுக்காக இது லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து வேர்ல்ட் எலிஃபெண்ட் டே வந்து செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா ஸோ அந்த அந்த டைமில் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அடுத்தது மும்பை தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிட்டி இந்தியாலேயே வந்து டிராஃபிக் சிக்னலில் ஒரு ஃபீமேல் இமேஜ் எப்பயுமே டிராஃபிக் சிக்னல்னால் மேல் இமேஜ் தான் வந்து இந்த டிராஃபிக் சிக்னல் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு சிட்டி இந்தியாலேயே வந்து ஒரு ஃபீமேல் ஐகான்ஸோட வந்து டிராஃபிக் சிக்னல் கொண்டு வந்த சிட்டி வந்து மும்பை அடுத்தது குஜராத்தில் முக்கிய மந்திரி கிசான் சஹை யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா க்ராப் வந்து இப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து காம்பன்சேஷனாக அமௌண்ட் கொடுக்கறது தான் வந்து இந்த ஸ்கீம் ஸோ இது வந்து ஆல்ரெடி பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணி இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அது வந்து இப்போ லாஸ் வந்து மோர் தேன் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து பொருந்தும் ஸோ இது வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் லேக் ஃபார்மர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ட்ராட்டு ரெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இந்த மாதிரி பயிரெல்லாம் ரொம்ப சேதமாயிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்காக இந்த ஸ்கீம் மந்திரி கிசான் சஹே யோஜனா அப்படிங்கிறத குஜராத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க அடுத்தது பஞ்சாபில் வந்து ஃப்ரீ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அதாவது கிளாஸ் டுவெல்த்து படிப்பாங்களே ஸோ அவங்களுக்கு ஃப்ரீ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டடி பர்பஸுக்காக வந்து இந்த ப இந்த ஸ்கீமை வந்து சரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொடுக்குற ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க பஞ்சாபில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ டேக் கேர்